இங்க ரெண்டு மூணு பேர் அடுத்தடுத்து பேசும்போது ஒரே வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருந்தாங்க, என்னென்னா பூர்ணிமாவை சீக்கிரமாக ஏமாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏமாற்ற முடியாத ஒரே ஆள் நான் தான். உண்மை அதுதான், புனிதத்திலும் புனிதம் தாய்க்குளம். ஸோ அப்படிப்பட்ட தாய்க்குளமெல்லாம் சேர்ந்து இவ்வளோ சிறப்பாக அவங்களே புஸ்தகம் எழுதி அவங்களே வந்து தயார் பண்ணி அவங்களே வந்து அந்த பயோகிராஃபி இந்தியா பதிப்பகத்து மூலமாக வெளியிட்டிருக்காங்க. இவ்வளவு சிறப்பான ஒரு இதில் கலந்துக்கிறதுங்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுலேயும் என்னுடைய மனைவி பூர்ணிமாவை பற்றி ஒரு பயோகிராஃபி எழுதியிருக்காங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதுக்கு உறுதுணையாக இருந்த அமிர்தன் சார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி கலைஞரையா ஃபேமிலியிலேருந்து நிறைய பேர் வந்தாங்க, அவங்க எல்லாத்துக்கும் என்னுடைய வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். கூட்டத்துக்கு தலைமைக்கு தான் முதல்ல சொல்லணும் வணக்கத்தை. இந்த தலைமையே தலைவணங்கிற ஆளுங்க நீங்கள் அப்படிங்கிறதுனால தான் உங்கள்டிருந்து ஆரம்பித்தேன் நான். தலைமை பற்றி சொல்லணும்னா தனியாக அவங்க எம்பி அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருங்க, எனக்கு ஒரு அழகான டீச்சர் இது நான் எப்பவுமே சொல்லிக்கிட்டு இருப்பேன். இதுக்கு முன்னால் நிறைய மீட்டிங்லாம் நான் அங்கங்கே அங்கே மீட் பண்ணும்போது நான் படிக்கிற காலத்தில் இப்படியெல்லாம் டீச்சர் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இப்போ ஒன்று படிப்பு நல்லா வந்திருக்கும், இல்லைன்னா படிப்பே வராமல் போயிருக்கும். அந்த மாதிரி அவங்க தமிழ் தான் அப்படின்னு நினச்சிருந்தேன். இங்கிலீஷ்லேயும் வந்து ரொம்ப பிரமாதமாக அவங்க இங்கிலீஷ் ப்ரொஃபஸர்னு ஒரு நாள் கேட்டோன்னு, இல்லைப்பா தமிழ் ப்ரொஃபஸர் யாரும் தப்பாக சொல்லி இல்லை இல்லை உண்மையிலேயே இங்கிலீஷ் ப்ரொஃபஸர் அப்படின்னாங்க. என்னால் நம்பவே முடியல, ஏதாவது ஒன்று இருக்கணும் ரெண்டில் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு அவங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி புக்கு எழுதுனவங்க அவங்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இங்கிலீஷ் தமிழ் ரெண்டு எழுதுனவங்க அதே மாதிரி ரிவ்யூக்காக வந்தாங்க, ஒருத்தர் கோயம்புத்தூர்காரங்க, அவங்க நிறையா கவிதைகள் அதெல்லாம் சொன்னாங்க, நமக்கு சம்மந்தம் இல்லாத ஒன்று. ஆனால் இன்னொருத்தர் இங்கிலீஷில் வந்து சொன்னவங்க வந்து என்னுடைய இங்கிலீஷ் புலமையை பற்றி பிரமாமா வந்து எல்லாத்துக்கும் தெரிகிற அளவுக்கு சொன்னாங்க, சார் தப்பாக நினச்சிக்காதீங்க இங்கிலீஷில் தான் பேசணும்னு சொல்லிவிட்டாங்க. அவரை எனக்கு எவ்வளோ இங்கிலீஷ் தெரியும் அப்படிங்கிறத வந்து இப்படி ஒரு சபையில் அவங்க ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க பிள்ளைக்கு, அதை வந்து இங்கே எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, என் பசங்களும் அப்படி தான், சின்ன வயசுலேருந்து எதாவது வந்தானே நான் எதாவது இங்கிலீஷில் பேச ஆரம்பித்தேன்னு சொன்னால் அவங்க தமிழில் தான் பேசுவானுங்க. என்ன மாதிரி நான் இங்கிலீஷில் பேசினா கூட பசங்க தமிழில் பேசுனான்னு பூர்ணிமாட்ட கேட்டால், ஏய் பேசுங்கடா டாடி டாடி கிட்ட அப்படின்னு சொன்னால், சாரி டாடி டோன்னோ வை டிஸ்டர்பிங் இம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னுடைய புகழ் இந்த இங்கிலீஷுங்கிறது வந்து திக்கட்டு போகுது. அதில் இன்னொருத்தர் டான்ஸை பற்றி வேறு கடைசியாக வந்தவங்க, அவங்களுக்கு வேறு டாபிக் கிடைக்கல, டான்ஸும் சேர்ந்து டச் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப, நான் வந்து பூர்ணிமாவுக்கு கணவன் அப்படின்னு சொல்லி வர்றதோட நான் வந்து இங்கே வந்தது வந்து பூர்ணிமா என்ன மிஸ் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அதனால் பூர்ணிமா அவனுடைய அப்பா அம்மா ஸ்தானத்தில் தான் நான் வந்திருக்கேன். ஏன்னா இப்போ பூர்ணிமா மைண்டில், ஐயோ எங்கள் அம்மா இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும், எங்கள் அப்பா இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. ஏன்னா அப்பா மேலே அவ்வளோ ஒரு பாரு, எனக்கு சொல்லும் போதே கஷ்டமாக இருக்குது அப்பா மேலே எவ்வளோ அஃபெக்ஷன் வச்சுருப்பாங்கன்னு. ஸோ அவங்களுக்கு வந்து அது இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்க முடியலையே அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு அது ஒரு ரொம்ப ஃபீலிங்காக இருந்தது. அதனால் அந்த ஸ்தானத்தில் இருந்தால் நான் வந்து பார்க்குறேன். எனக்கு அவங்க சந்தோஷப்படுற மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரெண்டாவது அவங்க அப்பா அம்மாவை பற்றி ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, எனக்கு சும்மா மாமனார் மாமியார் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நான் வந்து அந்த மதிப்பில்ல. அவங்க ஒரு பீக்கில் இருக்காங்க, அவ்வளோ ரஜினியிலேருந்து கம்மா எல்லோரும் கூட ஆக்ட் பண்ணிவிட்டு அவ்வளோ பீக்கில் இருக்கிறாங்க, அவ்வளோ சம்பாதிச்சிருக்காங்க. அந்த நேரத்தில் நான் தான் கேட்டேன், யார் அவங்க வந்து என்ன லவ் பண்ணி எல்லாம் ஒன்றும் கேட்கல, நான் தான் வந்து அவங்க வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டது. ஏன்னா என்னுடைய சூழல் அப்படி, இந்த நேரத்தில் சொல்லுவாங்கள்ல வீட்டில் பெரியவங்க இருந்தால் தான் கால் கட்டு போட்டு விடுவாங்கன்னு. இப்போ நானே எனக்கு நானே கால் கட்டு போட்டுட்டானே என் லைஃப் எங்கெங்கேயோ போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு நானாக தான் போய் கேட்டது. அப்படி கேட்டு தான் பூர்ணிமாவுக்கு அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து சரின்னு யோசிக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் அப்பா அம்மாக்கிட்ட பேசுங்கன்னு ஆரம்பித்தாங்க. அப்புறம் அப்பா அம்மாக்கிட்ட போய் பேசுங்க, முதல்ல அப்பாக்கிட்ட பேசுங்கண்ணா, அம்மாக்கிட்ட பேசுங்கண்ணா, அப்புறம் அம்மாக்கிட்ட போனே அப்பாக்கிட்ட பேசுங்கண்ணாங்க, அப்புறம் அப்பா கிட்டே போனோடனே தாத்தா கிட்டே பேசுங்கன்னாங்க. அப்புறம்
அப்புறம் தாத்தா கிட்ட போய் பேசினதுக்கு அப்புறம் பார்த்தா தம்பி ஸ்ரீராமருக்கான அவங்ககிட்டயும் ஒரு வார்த்தை பேசுறீங்க. ஏம்மா இன்னும் எத்தனை பேர் தான் இருக்கு உங்கள் வீட்டில் பேசுறதுக்கு, எனக்குன்னு யாருமே இல்லையாம்மா அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் எல்லாத்தையும் உட்காரச்சு எல்லாத்திட்டையும் ஒருத்தர் பேசினேன். என்ன எனக்கு பிடித்த ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால், இன்னும் மதிக்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொன்னால், காசு பண்ணதுக்கு மேலே உலகத்தில் ஒன்றுமே கிடையாது. அவ்வளோ சம்பாதிச்சுட்டு இருக்காங்க, அவ்வளோ நேம் இருக்காங்க. அப்போ நான் போய் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அப்பா அவங்க அம்மா ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்துட்டாங்க. ஒரே ஒரு வார்த்தை சொன்னாங்க, எங்கள் பொண்ணு நாங்கள் செல்லமாக வளர்த்தணும், அவள் நடிக்கணும்னு ஆசைப்பட்டா சரி நடிக்கட்டும்னு சொல்லி விட்டோம். அப்புறம் நடித்தா அதில் பேர் புகழ் வந்துடுச்சு, இப்போ நல்லா சம்பாதிச்சிருக்கா. இருந்தால் கூட எங்களுக்கு ஒரு பெத்த அப்பா அம்மாங்கிற முறையில் எங்கள் பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் காட்சிங்கிறத பார்க்குறது தான் எங்களுடைய கடமையாக நினைக்கிறோம். அதனால் காசு பணங்கிறது அப்புறம், ஸோ இப்போது கல்யாணத்துக்குன்னு ஒரு இது வந்து அவளுக்கும் பிடிச்சிருக்குது அப்படிங்கிறதுனால அவள் நடிக்கணுங்கிற அவசியம் இல்லை, கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு எந்த அப்பா அம்மாவும் எனக்கு தெரிஞ்சு சினிமாவில் அவ்வளோ சம்பாதனைகள் இருக்கும்போது அவ்வளோ உயரத்தில் இருக்கும்போது யாருமே அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டாங்க, சொல்கிறதுக்கு கூட இருக்க சொந்த பந்த ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏ இந்த நேரத்தில் எதுக்கு கொஞ்சம் யோசிங்க கொஞ்சம் யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவங்க அப்பா அம்மா வந்து அந்தளவுக்கு இது பண்ணாங்க. எனக்கு அது ரொம்ப ரொம்ப இதாக இருந்தது. அப்புறம் ஏமாத்துறதுன்னு ஒன்று சொல்ல ஆரம்பிச்சினேன். உண்மையிலேயே பொண்டாட்டிக்கிட்ட சண்டை போடுறோன்னு வைங்களே, கூட கூட எடுத்து பேசலாம், நம்மளும் எடுத்து எடுத்து பேசலாம், பயங்கரமாக கோபம் வரும், சண்டை போடல ஆய் அப்படின்னு கையெல்லாம் கூட ஓங்கலான்னு தோணும். இது கடக்கடன்னு அழுதுடுவாங்க, அங்கே தான் மாட்டிக்கிறோம். அழுதுட்டால் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியறதில்ல, அப்படியே சைலண்ட் ஆகிறோம் நம்ம. அதான் எவனோ ஒருத்தர் எழுதுனா ரொம்ப பிரமாதமாக இருக்குது, உமன்ஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் வாட்டர் ஃபால்ஸ் இஸ் விமன்ஸ் டியர்ஸ் அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் வருங்க, எப்போ அது இப்படி அந்த மாதிரி அவங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம் பெருமை. அதெல்லாம் தான் உளப்பூர்வமாகவே என்னை ஒரு பேட்டியில் வந்து கேட்டாங்க, அடுத்தட வந்து இதே புருஷன் பொண்டாட்டியா நீங்களும் கூர்ணிமா இருக்க விரும்புவீங்களான்னா இல்லைங்க அப்படின்னு. நீ இப்படி சொல்லிட்டீங்க, இல்லை நிஜமாக இல்லை நிஜமாகவே இல்லைங்க. பின்ன நான் பூர்ணிமாவாக இருக்கணும், பூர்ணிமா என்னானா பிறக்கணும் அப்படின்னு. ஏன்னா அவங்க செஞ்சதெல்லாம் நான் திருப்பி செய்யணுமே, அதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால தான் நினைக்கிறேன். இது எனக்காக மட்டும் நான் சொல்ல, உண்மையிலேயே கடவுள் அப்படி ஒரு இது கொடுத்துடணும், அப்போ தான் நிறைய பேர் வந்து மாட்டிட்டு முழிப்பான். நம்ம இன்றைக்கி என்ஜாய் பண்ணிட்டுருக்குறோம், அப்படி மாட்டிக்கும் போது தான் ஆஹா அதே பெட்டராக இருக்கும் போலக்கு, இனி இவ்வளவெல்லாம் இதில் கஷ்டம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நமக்கு கிடைக்கிறது அப்படிங்கிறது வந்து அது ஒரு பெரிய பாக்கியம். இன்றைக்கி அவங்கள வந்து அவங்க அப்பா அம்மா ஸ்தானத்துலேருந்து பார்த்து அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ பூர்ணிமாவுக்கு அந்த குறை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இது பண்ணேன். அதே மாதிரி என்னோடய ஸ்டாஃப்ஸ் அவங்க இவங்க எல்லாருமே வந்து வந்து அவங்கள இது பண்ணதுங்கிறது மெயினாக இவங்க எல்லாருமே ஆரம்பத்துலேருந்து இந்த நாலு பேர் வந்து என் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. எனக்கு யார் என்னென்ன கொஞ்சம் மூஞ்சியெல்லாம் அடையாளம் தெரியுது, இவங்க யார் அவங்க யார் அவங்க யாருன்னே தெரியாத அளவுக்கு இன்றைக்கி தான் ஒவ்வொருத்தர அவங்க தான் தமிழ் ஆசிரியரா அவங்க இவங்க தான் இங்கிலீஷா அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அந்தளவுக்கு இருந்தது. ஸோ பூர்ணிமா சார்பாக இவ்வளவெல்லாம் அவங்க கஷ்டப்பட்டுலாம் பண்ணதுக்காக அவங்களுக்கு ஒரு சின்ன மொமெண்ட்டோ நான் ஒன்று அவங்களுக்கு அந்த நாலு பேர்த்துக்காகவும். ஏன்னா அவ்வளோ தடவை வீட்டுக்கு வந்தாங்க, அவ்வளோ தடவை வந்து இது பண்ணாங்க, ஒவ்வொன்றும் கேட்டு 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 ஒவ்வொன்றும் கரெக்ட் பண்ணிக்கணும் கரெக்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி அவங்க அவ்வளோ சிரத்தை எடுத்துக்கிட்டாங்க. ஸோ பதிப்பகத்தார் வாங்க, ரெண்டு ஆசிரியர்கள், பதிப்பகத்தார், இன்னொருத்தர் அந்த கலையரசி அவங்க மேடம், சந்திரா
இவ்வளோ நேரம் இருந்து பொறுமையாக தமிழச்சி அவர்களும் சரி புன்னை அரிசியும் சரி இவ்வளோ தூரம் பொறுமையாக காத்ததுக்கு, நீங்களும் இவ்வளோ தூரம் பொறுமையாக காத்திருக்கீங்க, எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கேன்.